வைக்கிறார். அதற்கு காரணம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே சென்று காந்தியை விட நேதாஜி மிகச்சிறந்த தலைவன் என்கிற அந்த தோரணையை உருவாக்கி நேதாஜிக்கு வாக்களிக்கிறார். இப்படி இவருடைய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் ஊடாடி போகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டாய், இனிமேல் நீ காங்கிரஸ் கட்சியில் மிகச்சிறந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்து தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேட்கிறார். அந்த கட்டத்தில் தான் அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்பது என்கிற முடிவை காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது. அந்நிய துணிகள் பகிஷ்கரிப்பை எடுக்கிற போது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம். விழுப்புரம் ஊரில் தான் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வதற்கான போராட்டத்தை நம்முடைய ரெட்டியார் தலைமையிலே நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கிறது. சரி, விழுப்புரத்துக்கு வருகிறார். அவருடைய கிராமத்திலிருந்து விழுப்புரத்துக்கு வருகிறார். விழுப்புரத்தில் சோமு செட்டியார் ஜவுளி கடை என்று அந்த காலத்தில் ஒரு பிரபலமான ஜவுளி கடை. அந்த கடைக்கு பேர் சோமு செட்டியார் ஜவுளி கடை. அந்த சோமு செட்டியார் என்ன செய்வார் என்று கேட்டால், வெளிநாட்டு துணிமணிகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்துதான் தன்னுடைய கடையிலே விற்பனை செய்வார். அவரிடத்திலே போய் சொல்லுகிறார், வெளிநாட்டு துணிமணிகளை உங்கள் கடையிலே விற்காதீர்கள், நீங்கள் இந்திய துணிமணிகளை விற்றுக் கொடுங்கள், கதர் துணிகளை விற்றுக் கொடுங்கள், நம்முடைய நாட்டிலே இருக்கிறவர்களாம் செழிப்பாக வேண்டுமல்ல என்று கேட்க சோமு செட்டியார் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். உடனே சொல்கிறார், நீங்கள் ஒத்துக்கொள்ளும் வரை உங்களுடைய கடை முன்பு நாங்கள் சாத்வீகமாக போராட்டம் நடத்துவோம் என்று இவர் சொல்லுகிறார். போராட்டம் தானே, நடத்திக்குள் எத்தனை நாள் நடத்துகிறாய், பார்த்து விடலாம் என்று சோமு செட்டியார் சொல்ல சவால் விடுகிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் போய் நிறைய இளைஞர்களை எல்லாம் திரட்டிட்டு வந்து விழுப்புரத்தில் ஒரு மூணு வீடு வாடகைக்கு பிடிக்கிறார். மூணு வீடு வாடகைக்கு பிடிச்சி அந்த மூணு வீட்டில் ஒரு 100 பேரை கொண்டு வந்து தங்க வச்சு காலையில் அவங்களெல்லாம் சாப்பிட வைப்பார். சாப்பிட்டு முடிச்சோன்னே அத்தனை பேரும் கையில் கொடி எடுத்துட்டு சோமு செட்டியார் கடை முன்னால் போய் நின்று, வாங்காதே வாங்காதே, அந்நிய துணி வாங்காதே அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவார். அப்புறம் மத்தியானம் ஆயிரும். மத்தியானம்னு திரும்பி வீட்டுக்கு வருவார். எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு திரும்பியும் அங்கே போவார். இப்படி ஒரு 6 மாத காலம் 100 பேருக்கு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து அத்தனை பேருக்கு 3 வேளையும் சாப்பாடை போட்டு அந்த சோமு செட்டியார் பார்க்க வரைக்கும் பார்த்து, என்னடா 6 மாசமா இவனுக்கு போராடுறானுங்களே, இனி நான் துணியே விற்கிறது இல்லைன்னு 6வது மாசம் துணியெல்லாம் மூட்டை கட்டி வெளியில் வச்சுறேன். அதுக்கு பின்னால்தான் காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க, இவர் ஓமந்தூரார் கையில் எடுத்தா எந்த பிரச்சனையும் வெற்றிகரமாக கொண்டு விடுவார் போல இருக்கிறது என்கிற நம்பிக்கையை அதற்கு பின்புதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட குழு நம்முடைய ரெட்டியாரை மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வர வேண்டும். 1938 சென்னையில் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்குவதிலே முன்னணியிலே நின்றவர் கோபால் நாயகர் என்று சொல்லக்கூடியவர். எப்போதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வன்னியர்களில் பல பிரிவுகள் இருக்கின்றன. சிலர் படையாட்சி என்று போட்டுக் கொள்வார்கள், சிலர் நாயக்கர் என்று போடுவார்கள். அதில் இக்கு போடக்கூடாது, அதில் காதாம் போடணும், நாயகர் என்று தான் போட வேண்டும். அதை கோபால நாயகர் தன்னுடைய நூலிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார். வன்னியர்களாக இருந்தவர்கள் தலைவர்களாக இருந்தவர்கள் என்று கோபால் நாயகர் தன்னுடைய குறிப்பிலே சொல்லுவார். 1888 உருவாக்கப்பட்ட அந்த வன்னியர்களுடைய சங்கத்துக்கு ஒரு கொடி கிடையாது. அந்த கொடியை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியின் விளைவை நம்முடைய ஓமந்தூரார் வன்னியர்களுக்காக உருவாக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு உறுதி எடுக்கிறார். உறுதி எடுத்தவர் பன்ருட்டியிலே நடந்த அந்த வன்னியர்கள் சங்க மாநாட்டில் அந்த கொடியை ஏற்றி வைப்பது என்று முடிவெடுக்கிறார். அந்த கட்டத்தில் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய டாக்டர் சுப்பராயன் என்று சொல்லக்கூடியவர். டாக்டர் சுப்பராயனை அந்த மாநாட்டுக்கு அழைக்கிறார். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய பிரதமர். அந்த காலத்தில் பிரதமர்னு சொல்லுவாங்க, பிரீமியர். 4 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து இருந்ததுனால முதலமைச்சர் என்று சொல்வதை விட பிரீமியர் என்று சொல்வார்கள். அவர் வருகிறார். வந்தவர் சொல்லுகிறார், இங்கே மேடையிலே நான் பிரிட்டிஷ்காரனுடைய யூனியன் ஜாக் கொடியைத்தான் ஏற்றுவேன் என்று சொல்ல இவர் உள்ளே புகுந்து சொல்லுகிறார், யூனியனுடைய ரெட்டியார் வருகிறார். அப்போதுதான் வன்னியர்கள் எல்லாம் இவர் நம் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் என்கிற சிந்தனையை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த கட்டத்தில் அதற்கு பின்பு நம்முடைய ஓமந்தூரார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருகிற போது இதே சுப்பராயன் அவருடைய அமைச்சரவையில் போலீஸ் மந்திரியாக வருகிறார். போலீஸ் மந்திரி, அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர். ஆனால் 1947 இந்தியா பிரிவினை நடக்கிற போது, பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை நடக்கிற போது, உச்சகட்டமாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் போலீஸ் மந்திரியாக இருக்கிறவர் நம்முடைய சுப்பராயன். சுப்பராயனுக்கு தலைமை அமைச்சராக இருக்கிறவர் ஓமந்தூரார். அந்த கட்டத்தில் இந்த போலீஸ் மந்திரி சுப்பராயன் மீது இவருக்கு ஒரு கண், இவர் ஏதோ குறும்பு பண்றாருங்கிற மாதிரி யோசனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுப்பராயனுடைய மகன் மோகன் குமார் மங்கலம், சுப்பராயனுடைய மகள் பாலி கிருஷ்ணன் என்று சமீபத்திலே காலமான கம்யூனிஸ்ட் தலைவி, இவர்கள் இருவரும் போலீஸ் மந்திரி சுப்பராயன் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போது ஓமந்தூரார் சொல்லுகிறார், நீ போலீஸ் மந்திரி,
உன்னோட வீட்ல ரெண்டு கம்யூனிஸ்ட்காரங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற, முதல்ல அவங்களை வெளியேற்றுங்கிறார். உடனே இவர் சொல்றாரு, இல்ல அது என்னுடைய மகனும் மகளும், நான் எப்படி வெளியேற்றுறதுன்னு சொன்னேன், இல்ல வெளியேற்ற வரைக்கும் போலீஸ் மந்திரி உனக்கு கிடையாதுன்னு போலீஸ் மந்திரி பிடிக்கிறார். வெளியேற்றலாம் உனக்கு போலீஸ் மந்திரி கிடையாதுன்னு பிடிக்கிறார். உடனே அவர் கேட்கிறார், நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்கிறார். நீ ஒன்றும் தப்பு பண்ணல, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு தபால் பெட்டி இருந்தது, அந்த தபால் பெட்டியில் மோகன் குமாரமங்கலமும் பார்வதியும் அடிக்கடி அந்த ஹைதராபாத் சமஸ்தானத்தில், அந்த ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு சேரக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கனவே அவர்களுக்கும் உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு தொடர்பு இருக்கு, எனவே நீ போலீஸ் மந்திரி கிடையாது, கூடுன்னு வாங்கிட்டார். அப்போ சுப்பராயனுக்கு யோசனை, நம்முடைய மந்திரி பதவியுமே இவன் பிடுங்குறானே, நான் ஏற்கனவே இங்கே முதல்வராக இருந்தவன் தானே என்று அவன் சொல்ல, உனக்கு கிடையாது என்று பிடுங்கிக் கொள்கிறான். பிடுங்கிக் கொண்டதற்கு பின்பு சுப்பராயன் பேசாமல் உட்காருகிறான். அந்த சுப்பராயனுடைய மகள் பார்வதி எங்களுடைய கோயம்புத்தூர் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய வாக்குகளை பெற்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் பார்வதி. அந்த அம்மா வந்து இந்திரா காந்தி அம்மாவை கூட படித்தவங்க, அதனால் தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு இந்திரா பிரியதர்ஷினின்னு ஒரு பேர் வச்சாங்க. இந்த அம்மாவோட பொண்ணு அமெரிக்காவில் தான் இருந்தது. பார்வதி கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிற போது கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய மலையாளியை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்கிற போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் ரெண்டே ரெண்டு டீ ரெண்டு வடை வாங்கி இவங்க பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இவர் சொல்றார், என் பாக்கெட்டில் 8 ரூபா இருக்குது, எல்லா தோழர்களுக்கும் டீ வடை வாங்கி கொடுத்து நாம எல்லாருக்கும் ஒரு விருந்துபச்சாரம் பண்ணிடலான்னு அந்த கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த மலையாளி காமராடு சொல்றார். சொன்ன உடனே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு வடையும் டீயும் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் வணக்கம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இது அந்த காலத்து கம்யூனிஸ்ட். அதற்கு பின்னால் அந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடிய மலையாளி அதே கேரளத்தினுடைய பின்னால் முதல்வராக வந்த நாயனார் வீட்டு திருமணத்தையும், இப்போது இருக்கிற பிரணாய் விஜயன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடைய மகளுடைய திருமணத்தை பற்றியும், வேளாம்பல் குறிப்புகள் என்று சொல்லக்கூடிய நூலில் மலையாள எழுத்தாளர் சுகுமாரன் ஒரு குறிப்பு கொடுக்கிறார், அப்போது அப்படி இருந்த கம்யூனிஸ்டுகள் இப்போது தன்னுடைய மகளை விட மிக அதிகமான நகை நட்டுகளை போட்டு கொண்டு வந்து இதுதான் கம்யூனிசம் என்று சொல்லுகிறார்கள் என்று அவன் எழுதுகிறான். அப்போ கம்யூனிசம் எப்படியெல்லாம் மாறி போய் விட்டது என்பதை இவர் உணர்ந்திருந்த காரணத்தினால், நீ கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு உதவி செய்கிற உன்னுடைய மகளையும் மகனையும் உன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிற காரணத்தினால் போலீஸ் மந்திரி பதவி உனக்கு கிடையாது என்று பிடுங்கிக் கொள்கிறார். பிடுங்கிக் கொண்டதற்கு பின்பு இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயமாக வருவதுதான் இந்தியாவினுடைய பார்ட்டிஷன். பாகிஸ்தான் இந்தியா என்கிற பிரிவினை வருகிற போது தமிழ்நாட்டில் முதல்வராக பிரீமியராக இருக்கிறவர் ஓமந்தூரார். சுதந்திரத்திற்கு முன்பு, இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு பிரீமியர். அதற்கு எப்படி காரணம் வருகிறது என்று கொஞ்சம் வரலாற்றுக்குள் புகுந்து பார்த்தால் இவர்களுக்கு முதலமைச்சர் பதவி எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியும். 1857 விக்டோரியா மகாராணி சாசனம், 1857 போடப்பட்ட விக்டோரியா மகாராணி அந்த சாசனத்துடைய முக்கிய அம்சம் என்னவென்று கேட்டால், 1857 வடந்தியாவிலே நடந்த சிப்பாய் புரட்சிக்கு பின்பு இந்தியாவில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் விக்டோரியா மகாராணிக்கு வந்தது. 1799 திப்பு சுல்தான் மரணமடைந்ததற்கு பின்பு 1806 வேலூர் புரட்சி, வேலூரில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது, அதுதான் இந்தியாவுடைய முதல் புரட்சி. அப்புறம்தான் வடக்கே நடந்த மங்கள் பாண்டே தலைமையிலே நடந்த 1857 வருஷத்துடைய புரட்சி. அந்த புரட்சியை பார்த்ததும் அங்கே இருக்கிற ஆங்கில சர்க்கார் பிரிட்டிஷ் சர்க்கார் முடிவு செய்கிறது, இந்தியர்களுக்கு சுதந்திரம் வழங்கவில்லை என்றால் இவர்கள் இன்னும் பிரச்சனை ஏற்படுத்துவார்கள். எனவே 1858 விக்டோரியா மகாராணியுடைய பிரகடனம் சொன்னது, இந்தியா இனிமேல் இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லக்கூடிய கம்பெனி ஆட்சியிலிருந்து விலகி பிரிட்டிஷினுடைய நேரடி ஆட்சிக்கு வருகிறது என்று ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி கொடுத்தார். நிறைவேற்றியதற்கு பின்பு படிப்படியாக இந்தியாவிலே இருப்பவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து, அந்த வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மந்திரி சபையை அமைத்து, அந்த மந்திரி சபைக்கு ஆங்கிலேய ஆளுநர்களை கொண்டு வந்து நிறுத்தி, அந்த ஆங்கிலேய ஆளுநர்கள் மூலமாக இந்த மந்திரி சபையை கட்டுப்படுத்தலாம் என்று இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் தான் மிண்டோ மார்லி சட்ட திருத்தம் என்று நீங்கள் படிப்பீர்கள். மிண்டோ மார்லி சட்ட திருத்தம், அந்த மிண்டோ மார்லிக்கு பிறகு ஒருவன் வருகிறான், இரண்டு பேர் வருகிறார்கள், மாண்டேகு சேம்ஸ்போர்ட் என்று இரண்டு துறைமார்கள், மாண்டேகு சேம்ஸ்போர்ட். அவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு ஒரு தேர்தல் மூலம் ஒரு ஆட்சியை கொடுப்போம், இந்தியர்கள் தேர்தலிலே நிற்கட்டும்,
தேர்தலிலே நின்ற பிறகு அவர்கள் எல்லாம் வாக்குகளை பெற்று வந்த பிறகு அவர்கள் மந்திரி சபை அமைப்பதற்கு உதவுவோம் என்று சொல்லி மாண்டேகு சேம்ஸ்போர்டு துறை சட்ட சீர்திருத்தத்தின்படி இந்தியாவிலே இந்தியர்கள் வாக்களிக்கலாம், அந்த வாக்களிப்பின் மூலம் ஒரு சட்ட சபை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்ல இந்தியாவில் முதல் முதலாக சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. சென்னை மாகாணத்தில் 1920 வருடம் நடந்த மாகாண சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு மாநிலத்திற்கான முதல்வராக இந்தியராக வருகிறவர் அகரம் சுப்பராயலு ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெட்டியார். அவர்தான் இந்தியாவிலேயே முதல் முதலில் முதல்வராக வந்தவர் அகரம் சுப்பராயலு ரெட்டியார். 1920 வருகிறார். அதற்கு பின்பது ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு. 1920 கடந்து 1947 இந்திய பிரிவினையின் போது தமிழ்நாட்டினுடைய பிரிமியராக பிரதமராக பதவி வகிப்பவர் தான் நம்முடைய ஓமந்தூரார் அவர். அந்த கட்டத்தில் இந்தியா இரண்டாக இருக்கிறது. ஒன்றின் பெயர் பெடரல் இந்தியா, இன்னொன்று சமஸ்தான இந்தியா. பெடரல் இந்தியாவுக்குள் மாத்திரம்தான் ஆங்கிலேய சட்டங்கள் செல்லுபடியாகும். சமஸ்தான இந்தியாவுக்குள் ஆங்கிலேயருடைய சட்டங்கள் செல்லுபடியாகாது. 632 சமஸ்தானங்கள் இருந்தன. அந்த 632 சமஸ்தானங்களும் வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டன. சலாம் போடுகிற அந்த சமஸ்தானத்திலே பிரதான சமஸ்தானமாக தமிழ்நாட்டில் இருந்தது புதுக்கோட்டை சமஸ்தானம், கர்நாடகத்திலிருந்து மைசூர் சமஸ்தானம். அதை நீங்கள் வேறொரு மாதிரியாக பார்க்கலாம். எங்கெங்கே சமஸ்தானங்கள் வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டு கொண்டிருந்தனவோ அங்கெல்லாம் இருந்த சமஸ்தானத்தினுடைய அந்த மன்னர்கள் சிற்றரசர்களுடைய மாளிகைகளை பங்களாக்களை அரண்மனைகளை வெள்ளைக்காரன் தன்னுடைய பீரங்கி வைத்து உடைக்கவில்லை. அதற்கு மிக சிறந்த உதாரணம் மைசூரில் இப்போது நீங்கள் பார்க்கிற அந்த அரண்மனைகள், அற்புதமான அரண்மனைகள். மைசூருக்கு நீங்கள் சென்றால் பிரபலமான ஏராளமான அரண்மனைகள் இருக்கும். ஏனென்று கேட்டால் மைசூர் சமஸ்தானத்துக்காரர்கள் கடைசி வரை வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டு கொண்டே இருந்தார்கள். சமஸ்தானத்திலே இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் பிரிட்டிஷ்காரிகளை கல்யாணம் செய்து கொண்டார்கள். ஏராளமான பிரிட்டிஷ்காரிகளை கல்யாணம் செய்து கொண்டார்கள். கல்யாணம் செய்து கொள்வதற்காகவே கப்பல் கப்பலாக ஏராளமான பிரிட்டிஷிலே சுற்றி திரிந்த பெண்களை எல்லாம் கப்பலில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவன் பார்த்தான், அழகழகாக வெள்ளைத்தோலோடு இருக்கிறாள், வித்தியாசமான நடை உடை பாவனை, நம்மோடு சேர்ந்து மது குடிக்கிற பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லி ஏறத்தாழ ஏராளமான சமஸ்தானத்தின் சிற்றரசர்கள் எல்லாம் வெள்ளைக்காரிகளை கல்யாணம் செய்து கொண்டதற்கு பின்பு அந்த சமஸ்தானங்கள் முழுக்க முழுக்க வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டவையாக இருந்த காரணத்தினால் அந்த சமஸ்தானங்களை வெள்ளைக்காரர்கள் கை வைக்கவில்லை. அப்படி தமிழ்நாட்டிலே கை வைக்காத சமஸ்தானம் தான் புதுக்கோட்டை சமஸ்தானம். புதுக்கோட்டை சமஸ்தானம் அங்கும் நீங்கள் சென்றால் அங்கிருக்கிற அந்த அரண்மனையின் வெள்ளைக்காரன் உடைக்கவில்லை. புதுக்கோட்டை தொண்டைமான்கள் ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர்கள், மருதுபாண்டியனுக்கு எதிராக நின்றவர்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருந்தார்கள். அதில் இந்த சமஸ்தானங்கள் சிறிய சமஸ்தானத்தை எப்படி கண்டுபிடிப்பது, பெரிய சமஸ்தானத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு ஒரு போட்டி வந்தது. இப்போ பிரிட்டிஷ் அதிகாரிகள் முடிவென்றான் 632 சமஸ்தானத்தை பற்றி சொல்கிற போது இதில் எது பெரிய சமஸ்தானம், எது சின்னது, எது நடுவாந்திரம், இதெல்லாம் தெரியாது. அப்போ பிரிட்டிஷ்கார ஒரு முடிவு சொல்கிறான், 21 குண்டுகள் முழங்க சிற்றரசனை வரவேற்றால் அது பெரிய சமஸ்தானம், 18 குண்டுகள் முழங்க அந்த சமஸ்தானத்தில் இருக்கிற மன்னனை வரவேற்றால் அதெல்லாம் நடு சமஸ்தானம், வெறும் 11 குண்டுகள் முழங்க அந்த சமஸ்தானத்தினுடைய சிற்றரசனை வரவேற்றால் அது சின்ன சமஸ்தானம். புதுக்கோட்டை சமஸ்தானத்து அதிபருக்கு 11 குண்டுகள் மாத்திரமே முழங்குவதற்கு அதிகாரம், அவன் 21 குண்டோ 18 குண்டோ முழங்க முடியாது. அந்த கட்டத்தில் 1834 வில்லியம் பெண்டிங் பிறப்பு என்று சொல்லக்கூடியவன் ஊட்டியிலே உட்கார்ந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இங்கிலாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வியாளர் என்று சொல்லக்கூடிய மெக்காலே பிறப்புவை இந்தியாவுக்கு வரவழைக்கிறான். மெக்காலே பிறப்பு என்று சொல்லக்கூடியவன் இந்தியாவுக்கு வருவதற்காக கிழக்கடற்கரையோரத்திலே சென்னையிலே வந்து இறங்குகிறான். சென்னையிலே வந்து இறங்குகிற போது வில்லியம் பெண்டிங் சொல்லுகிறான், இந்தியாவில் இருக்கிற பெரிய சமஸ்தானங்களுக்கு 21 குண்டுகள் முழங்குகிற மாதிரி இவனுக்கு 21 குண்டுகள் முழங்க இவனுக்கு வரவேற்பு கொடுங்கள் என்று சொல்ல 21 குண்டுகள் முழங்க வரவேற்கப்பட்ட மக்களே சென்னையிலிருந்து நீ அவனை ஊட்டிக்கு அழைத்து வா என்று அந்த வில்லியம் பெண்டிங் பிரபு சொல்லுகிறார். உடனே ஊட்டிக்கு அழைத்து செல்வதற்காக ஒரு 4 பாவப்பட்ட தமிழனை நியமிக்கிறார்கள். அந்த 4 பாவப்பட்ட தமிழனுக்கு என்ன வேலை என்று கேட்டால் இந்த மெக்காலே பிரபுவை பல்லக்கில் உட்கார வைத்துக் கொண்டு சென்னையிலிருந்து ஊட்டி வரை சுமந்து வர வேண்டும். சரியா, மெட்ராஸ் எங்க இருக்கு, ஊட்டி எங்க இருக்கு, சுமந்து வர வேண்டும். அதான் மெட்ராஸிலிருந்து நம்ம விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, அப்புறம் எங்க திருப்பூர், மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியிலேருந்தா கிலோமீட்டர் குறைவு. ஆனால் அவன் சொல்லுகிறான்,
இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டே வர வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலிருந்து பெங்களூர், பெங்களூர்லிருந்து மைசூர், மைசூர்லிருந்து ஊட்டி ஊட்டிட்டு வாடான்றான். இவனுக்கு 11 நாள் இரவும் பகலுமாக இந்த மெக்கலா போய் சுமந்து செல்கிறார்கள். இவன் அந்த பல்லக்கில் படுத்துக்கிட்டு கையில் ஒரு சாட்டை வச்சிருப்பான். இந்த சுமக்க முடியாத தமிழை எங்காவது தடுமாறினா, எப்படி மாட்டு வண்டியில் போகிற போது மாடு சரியாக போகலைன்னா சவுக்கில் அடிப்பான் இல்லையா அந்த மாடு ஓட்டுறவன், அது மாதிரி மேலே உட்காந்துக்கிட்டு கீழே அடிப்பான், சவுக்கில் அடிப்பான். அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இந்த பாவப்பட்ட தமிழர்கள் 11 நாளாக சுமந்து கொண்டு போய் ஊட்டியிலே கொண்டு போய் வில்லியம் பெண்டிங் பிறவரிடத்திலே அவனை உட்கார வைக்க அவன் கேட்கிறான், நீ இவ்வளவு தூரம் பார்த்து கொண்டே வந்த ஐயே, இந்த தமிழ்நாடு, இந்த கர்நாடகா, இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்க, எல்லா பயிலும் மடப்பயலாக இருக்கிறான், இந்த மடப்பயல்களிடத்தில் ஆங்கில மொழியை எளிதாக புகுத்தி விடலாம், இவனெல்லாம் சொந்த பாஷையை விட்டு விடுவான், எனவே நான் சென்னைக்கு சென்றதும் உட்கார்ந்து ஆங்கில வழி கல்வியை இந்தியாவிற்குள் எப்படி நுழைக்கலாம் என்பதற்கான ஒரு ஆய்வறிக்கையை தருகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஆய்வறிக்கையை அவன் எழுதி கொடுக்க அவன் சொல்லுகிறான், இந்தியர்களிடத்திலே ஆங்கிலத்தை உள்ளே புகுத்தி விட்டால் அவன் நம்முடைய மொழிதான் பெரிதென்று சொல்லி நம்மை பின்பற்றியே வந்து விடுவான், அவனுடைய சொந்த மொழிகளை எல்லாம் மறந்து விடுவான் என்று அன்றைக்கே அவன் ஞானோதயமாக சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு அவனவன் சொந்த மொழியை மறந்து விட்டு ஆங்கில மொழியின் பின்னால் போய்விட்டான். அதற்கு காரணம் அந்த வில்லியம் பெண்டிங் பிரபோடு வந்து நம்முடைய மெக்கலா பெறும். இதையெல்லாம் வரலாற்று ரீதியாக இவர் படிக்கிறார். நம்முடைய ரெட்டியார் அவர்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் இந்த திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்காட் பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி, அதற்கு பின்பு அவர் பெரிய படிப்புக்கெல்லாம் அவர் போகவில்லை. அப்போது அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று எல்லோரும் அவரை வந்து குற்றம் சாட்டுவார்கள். இவருக்கு ஆங்கிலம் தெரியாது, இவர் ஆங்கிலம் பேச மாட்டார் என்றெல்லாம் குற்றம் சாட்டுவார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. அந்த காலத்தில் இந்த இவர் தமிழ்நாட்டுக்கு இந்த பிரீமியராக வருகிற போது ஆர்ச்சி பால் நை என்று சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய கவர்னர். அந்த கவர்னரை இவர் சந்திக்க போகிற போதெல்லாம் பக்தவச்சலத்தையும் சி சுப்பிரமணியத்தையும் அழைத்து செல்வார். அப்போது வெளியிலே ஒரு பொருளை எழுப்புகிறார், ரெட்டியார் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால்தான் இவர் சி சுப்பிரமணியத்தையும் பக்தவச்சலத்தையும் அழைத்து கொண்டு அடிக்கடி கவர்னரை சென்று சந்திக்கிறார் என்று சொல்ல, அந்த கவர்னர் சொல்லுகிறார், இவர் எளிய ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்று லண்டனுக்கு சென்ற பிறகு அவருடைய பயோகிராபியில் இந்தியாவிலேயே குறிப்பிடத்தகுந்த மனிதன் ஓமந்தூர் ஆர் ரெட்டியார் தான் என்று அந்த கவர்னர் எழுதுகிறார். டெல்லியிலிருந்து ஒரு தபால் வருது, அந்த தபாலுக்கு நீங்க ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்க என்று சொல்லி டெல்லிக்காரர்கள் அனுப்புகிறார். அப்போது இருக்கிற ஆட்சியாளர் இன் மை ஒபீனியன் என்று சொல்லி ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர் எழுதுகிறார். கேவிக்கு ஐயங்கார் என்று சொல்லக்கூடியவர் செக்ரட்டரியாக இருக்கிறார். அந்த செக்ரட்டரி ஓமந்தூரார்கிட்ட போய் சொல்றாரு, இந்த இன்மை ஒப்பீனியன் நீங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கீங்க, உங்க ஒப்பீனியன் இதை பற்றியான ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி, அந்த ஒப்பீனியன்ங்கிறதுல வந்து எழுத்து பிழையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் சொல்கிறாரு, என்னுடைய ஒப்பீனியன் என்னான்னு தான் டெல்லியில்காரன் கேட்டிருக்கிறான, உடைய இந்த ஒப்பீனியனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேட்கல, உனக்கு வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியுமான்னு கேட்கல, இதையும் அனுப்புடா அப்படின்றாரு. அப்போ என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறது பிழையாக இருந்தா என்ன, எழுத்து பிழையா முக்கியம், என்னோட கருத்து தாண்டா முக்கியம், உன் ஒப்பீனியன் என்பதற்கு ஸ்பெல்லிங் தெரியுமா என்று கேட்டு அவன் கடிதம் எழுதவில்லை, உன்னுடைய கருத்து என்னன்னு தான் கேட்டு எழுதியிருக்கிறான், அனுப்புடா அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்புதான் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை என்று அந்த சூழல் வருகிற போது உச்சகட்டமான பிரச்சனை ஏற்படுகிறது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது டெல்லியில இருந்த மவுண்ட் பேட்டனை ஒரு முறை இவர் சந்திக்கிறார், எல்லா தலைவர்களும் போய் சந்திக்கிறாங்க, அப்ப இவரும் போய் சந்திக்கிறார். சந்திக்கிற போது லார்டு மவுண்ட் பேட்டன் ஓமந்தூரார்கிட்ட சொல்றார், இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்களை ஆங்கிலேயர்களாகிய நாங்கள் பிடிக்க வந்த போது டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த முஸ்லீம் மன்னன் பகதூர் ஷா ஜபார், எனவே இந்தியாவை நாங்கள் முஸ்லீம்களிடத்திலே ஒப்படைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று மவுண்ட் பேட்டன் சொல்கிறார். அதை கேட்டதும் நம்முடைய ரெட்டியார் சொல்கிறார், அப்படி நீங்கள் வருகிற போது ஆப்கானிஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் சீக்கியர்கள், எனவே ஆப்கானிஸ்தானத்தை நீங்கள் சீக்கியர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவீர்களா என்று கேட்கிறார். சரி, தமிழ்நாட்டிலே அப்போது ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள், மன்னர்களுடைய காலமெல்லாம் முடிந்ததற்கு பின்பு, எனவே அதை தமிழர்களுக்காக கொடுத்து விடுவீர்களா என்று மவுண்ட் பேட்டனிடம் கேட்க, இவர் ஏதோ வில்லங்கமாக கேள்வி கேட்கிறார் என்று வணக்கம் போட்டு அனுப்பி விடுகிறார். அதற்கு பின்பு இங்கே வந்ததற்கு பின்புதான் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் இந்திய பாகிஸ்தான் தனியாக பிரிந்து போய் இந்தியா என்கிற நாடு அமைவதற்கு காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று நம்முடைய புத்தகங்களில் எழுதி கொடுத்திருப்பார்.
அந்த வரலாற்று பின்னணியோடு நீங்கள் பார்த்தால் ஒரு வேறொரு உண்மை உங்களுக்கு விளங்கும். இந்தியா பாகிஸ்தான் இடத்திலே போய்விடுகிறது தனியாக. நான் பாகிஸ்தானதோடு நிற்பேன், நான் என்னுடைய நாட்டை பாகிஸ்தானோடு சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஹைதராபாத் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த நிஜாம் நான் பாகிஸ்தானோடு தான் செல்வேன் என்கிறான். அந்த கட்டத்தில் பாகிஸ்தான்காரர்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள். நாட்டை பிரித்து கொடுத்து விட்டீர்கள், நாடு பிரிந்து விட்டது, நாங்கள் இங்கே வந்து விட்டோம், எங்கள் நாட்டுக்கு பணம் வேண்டும் அல்லவா, எங்களுடைய நாட்டு கஜானாவுக்கு பணம் வேண்டும் அல்லவா என்று கேட்டபோது நேருவும் படேலும் பணம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். உடனே பிரச்சனை காந்தி இடத்திலே வருகிறது. காந்தியை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு நடக்கிற சம்பவம். காந்தி சொல்லுகிறார், ஒரு வீட்டை பிரித்து கொடுக்கிற போது அடுத்த வீட்டுக்கு போகிறவனுக்கு பாத்திரம் பண்டம் என்னென்ன இருக்குதோ எல்லாம் பிரித்து கொடுக்கணும், இல்லை அது மாதிரி பாகிஸ்தானுக்கும் கொடுத்துடலாம்ப்பான்றார். அது முடியாது என்று பட்டேலும் நேருவும் சொல்லுகிறார். உடனே நம்முடைய காந்தியடிகள் கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர்கே சண்முகம் செட்டியாரை அழைத்து, இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக நீங்கள் இருங்கள், ஒரு 55 கோடி ரூபாயை பாகிஸ்தான் ஜின்னாவிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, ஆர்கே சண்முகம் செட்டியார் என்று சொல்லக்கூடிய கோவை தமிழன் தான் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தானுக்கு 55 கோடி ரூபாயை கொடுக்கிறார். அந்த 55 கோடி ரூபாயை அவர் பெற்றுக்கொண்டார் என்கிற தகவலை ஹைதராபாத் நிஜாம் தெரிந்து கொண்டதற்கு பின்பு ஹைதராபாத் நிஜாம் 20 கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறார். ரொம்ப 55 கொடுத்துட்டோம், இங்கிருந்து 20 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார். அந்த கட்டத்தில் ஒரு 30 லட்சம் ரூபா பிரச்சனை வருது. அதில் ஒரு 17 லட்சம் ரூபா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம். அப்போது ரெட்டியார் சொல்லுகிறார், உன் பிச்சைக்கார காசு எனக்கு வேண்டாம், 17 லட்சத்தை நீயே வச்சுக்கிடான்றார். பாகிஸ்தான்காரங்கிட்ட சொல்றார், இவர் சொல்றார், 17 லட்சம் எங்களுக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கின்றார். அந்த 20 கோடியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு ஜின்னா சொல்லுகிறார், எப்போது தேவைப்பட்டாலும் ஹைதராபாத் சமஸ்தானத்திற்கு நாங்கள் உதவுவோம் என்று சொல்லி ஏராளமான ஆயுதங்களை இங்கே நிஜாமுக்கு அனுப்புவதற்கு முடிவெடுக்கிறார். அந்த ஆயுதங்கள் எல்லாம் கராச்சியிலிருந்து விமானம் மூலம் வந்து வாரங்கல் என்று சொல்லக்கூடிய ஆந்திரத்தினுடைய ஊரிலே வந்து இறங்குகின்றன. ஏன் வாரங்கலிலே வந்து இறங்குகின்றன என்று சொன்னால், வாரங்கல் வரை நம்முடைய சென்னை மாகாணத்து பகுதி, நம்முடைய ஓமந்தூராருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி வாரங்கல், வாரங்கலில் இருந்து இறங்கி அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஹைதராபாத்துக்குள் செல்கின்றன என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்பு அங்கே நாகேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியை அழைத்து, இந்த மாதிரி செல்வதையெல்லாம் எனக்கு உடனுக்குடன் தகவல் சொல்லிக்கொண்டே இரு என்று கேட்கிறார். அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஹைதராபாத் சமஸ்தானத்துக்குள் நிறைய போய்விட்டன. ஹைதராபாத் சமஸ்தானத்தினுடைய நிஜாம் சொல்லுகிறான், எங்களுடைய முதல் சண்டை சென்னை மாகாணத்தின் மீது, சென்னையிலே இருக்கிற மாகாணத்தின் மீது தான் எங்களுடைய முதல் போராட்டத்தை தொடங்கப் போகிறோம் என்று அவர் அறிவித்தவுடன் நம்முடைய ரெட்டியார் அவர்கள் அலர்ட்டாகி, இது பிரச்சனை வேறு மாதிரி வரும் போல் இருக்கிறதே என்று சொல்லி நேருவிடத்திலே சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் என்று. நேரு கண்டுக்காமல் இருக்கார், நேரு அதை பற்றி பெருசாக அலட்டிக்கல. பட்டேலிடத்தில் சொல்ல பட்டேலும் அலட்டி கொள்ளவில்லை. அந்த கட்டத்தில் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ ஜெனரல் இருக்கிறார், அவரிடத்திலே சொல்லி இதற்கு ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று ரெட்டியார் சொல்ல, அவரும் கண்டுகொள்ளவில்லை. பார்த்தார் நமது ரெட்டியார் அவர்கள், சரி சென்னை மாகாணத்தின் மீது ஹைதராபாத் சமஸ்தான நிஜாம் வாசிகள், நீங்கள் எங்களிடத்திலே போராட்டத்தை தொடங்குவீர்களே, ஆனால் உங்களிடத்திலே போராட்டம் தொடங்குவதற்கான ஆயத்தை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி, இவர் கோயம்புத்தூரில் 1945 சுந்தரம் என்பவர் உருவாக்கிய டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு துப்பாக்கிகள் செய்வதற்கான ஆர்டர் கொடுக்கிறார். பா துப்பாக்கி செய்யுங்கப்பா, என்ன நம்ம நிறைய துப்பாக்கி செஞ்சுட்டு இங்கிருந்து கொண்டு போய் ஹைதராபாத் சமஸ்தானத்தினுடைய நிஜாமை எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி ஓமந்தூரார் துப்பாக்கி செய்ய ஆர்டர் கொடுக்குறார். கோயம்புத்தூரில் அந்த சுந்தரம் என்பவர் டெக்ஸ்டைல் கம்பெனியில் துப்பாக்கிகள் செய்கிற அதே காலகட்டத்தில் பெரம்பூரில் ஐசிஎம் கோச் ஃபேக்டரியில் நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழன் இருக்கிறார். அவனுக்கு துப்பாக்கி செய்கிறதுக்கு நல்லா தெரியும், அற்புதமாக துப்பாக்கி செய்யக்கூடியவர். அவரை கூப்பிடுறார், எப்பா இதுவரைக்கும் நாட்டு துப்பாக்கி கள்ள துப்பாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்த, ஒரிஜினல் துப்பாக்கி